வணக்கம் குழந்தைகளே, நாம் இப்பொழுது பார்க்க போகும் தலைப்பு படமும் சொல்லும். கா ஞா சா வரிசை சொற்கள் பார்த்தோம்ல, அதே போல இப்போ கா ஞா சா ஞா டா நா தா நா பா மா யா ரா லா வா ரா லா ரா நா இந்த எழுத்துக்கள் வரக்கூடிய சொற்களை படிக்க போகிறோம். முதல்ல இந்த கா ஞா சா ஞா இந்த எழுத்துக்கள் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும்ல. இங்கே பாருங்கள், மேலே ஆப்பிள் கொடுத்துருக்காங்க பாரு. நான் முதல் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருக்குறேன், ஒரு உயிரெழுத்தும் ஒரு மெய்யெழுத்தும் சேர்ந்து வர்றது உயிர்மெய் எழுத்துன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, இந்த ரெண்டு எழுத்துக்களும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்து 216 எழுத்து வரும் அப்படின்னு சொன்னேன். அதில் முதல் வரிசை காஞ்சா வரிசை படிச்சிட்டிங்க, உங்களுக்கு நல்லா தெரியும்னு நான் நம்புகிறேன். இப்போ அடுத்ததான் இக்கு கூட்டல், இக்குன்ற மெய்யெழுத்தும் ஆன்ற உயிரெழுத்தும் சேர்ந்து கா ஞா சா வரிசை வந்திருக்கு. இக்கு கூட்டலாம் கா, இங்கு கூட்டலாம் ஞா, இச்சு கூட்டலாம் சா, இஞ்சு கூட்டலாம் ஞா, இட்டு குட்டலா டா, இன்னு குட்டலா நா, இத்து குட்டலா தா, இந்து குட்டலா நா, இப்பு குட்டலா பா, இம்மு குட்டலா மா, ஈ குட்டலா யா, இரு குட்டலா ரா, இல்லு குட்டலா லா, இவ்வு குட்டலா வா, இழு குட்டலா ழா, இல்லு குட்டலா லா, இரு குட்டலா ரா, இன்னு குட்டலா நா. ஆன்ற நெடில் எழுத்து வந்திருக்கிறதுனால இந்த வரிசையில் துணைக்காலும் வந்திருக்கு. நெடில் எழுத்து வரிசையும் வந்திருக்கு. இது ஆன்றது உயிரெழுத்தில் நெடில் எழுத்து. ஆ எப்படி உச்சரிக்கிறோமோ, நீண்டு உச்சரிக்கிறோமோ, அதே போல் ஒரு எழுத்துக்கு பக்கத்தில் துணைக்கால் வரும்போது அந்த எழுத்தையும் நம்ம நீளமாக தான் உச்சரிக்கணும். கா ஞா சா, நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த எழுத்தில் துணைக்கால் பக்கத்தில் துணைக்கால் வருதோ அந்த எழுத்தை நீளமாக உச்சரிக்கணும். நான் இப்போ சொன்னது வரிசை வாய்ப்பாடு. அதை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நோட்ஸ் தரும்போது, கிளாஸ் ஒர்க் எழுத சொல்லும்போது அந்த வரிசை வாய்ப்பாடு அனுப்பி வைக்கிறேன். அதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ இந்த எழுத்துக்கள் வரக்கூடிய சொற்கள் படிக்கலாமா? வாங்க. கா காகம், சிவப்பு கலரில் இருக்க பாரு, அந்த எழுத்துக்கள் முக்கியமானது. அதை நான் முதல்ல ஹைலைட் பண்ணி சொல்கிறேன், நீங்களும் அதே மாதிரி சொல்லி பார்க்கணும். கா காகம், நா ஓ நான், தா தாத்தா, நா நாய், பா பாய், மா மான், பலா லா லா பலா, வா வால், லா காலான், ரா இறால். திரும்பவும் சொல்லலாமா? கா காகம், நா ஓணான், தா தாத்தா, நா நாய், பா பாய், மா மான், லா பலா, வா வால், லா காலான், ரா இறால். இப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கள், இந்த நெடில் எழுத்துக்கள் அக்கா ஞா சா வரிசையில் எந்த எழுத்துக்களை வேணாலும் கேட்க சொல்லுங்கள். அந்த எழுத்துக்கள் இப்போது அம்மா மா அப்படி சொன்னாங்கன்னா அதுக்கான விடையை நீங்கள் சொல்லணும், மான். இப்போது அம்மா லா அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கான படத்தோட பேர் பலா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். கா அப்படி கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் என்னென்னு சொல்லணும், காகம் அப்படி சொல்லி பயிற்சி பெறுங்கள் குழந்தைகளே. அப்படி சொன்னீங்கன்னா இந்த எழுத்துக்கள் உங்கள் மனசில் நல்லா பதியும். அடுத்த பயிற்சியாக எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். இதை ஏற்கனவே நீங்கள் செஞ்சுருக்கீங்க. காஞ்சாச்சா வரிசையில் எழுத்துக்களை கண்டுபிடிச்சி வட்டமிட்டுருக்கோம்ல, அதே போல் தான் இங்கே நம்ம இதை செய்ய போகிறோம். முதல்ல வட்டத்தில் என்னென்ன எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க அதை ரீட் பண்ணுங்கள் பார்க்கலாம். நான் சொல்கிறேன், என் கூடவே சொல்லுங்கள். ரா கொடுத்துருக்காங்க, நா
அஞ்சு எழுத்து கொடுத்துருக்காங்க. இந்த அஞ்சு எழுத்தும் இங்கே எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். முதல்ல இலையில் இருக்குது பாருங்கள், இலையில் என்ன எழுத்து இருக்குது? லா இருக்குது, அதை நீங்கள் வட்டமிடணும். அடுத்தது இந்த வீட்டோட ஜன்னலில் பாருங்கள், முன்பக்க ஜன்னலில் டா, அப்போது அதை வட்டமிடணும். அந்த ஜன்னலுக்கு கீழே ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரா, அந்த எழுத்தையும் நீங்கள் வட்டமிடணும். அடுத்தது கீழே இருக்கிற ஒரு இலையில் எழுத்து கொடுத்துருக்காங்க, என்ன எழுத்து அது? யா, அதையும் நீங்கள் வட்டமிடணும். இங்கே பாருங்கள், இங்கே வாசல் கதவு இருக்கு இல்லையா, அந்த கதவுக்கு முன்னாடி ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், நா, அப்போது அந்த எழுத்தையும் நாம் வட்டமிடணும். அஞ்சு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, அதை கண்டுபிடிச்சிட்டோம். லா, டா, ரா, யா, நா, இந்த எழுத்துக்களை நீங்கள் உங்கள் புத்தகத்தில் பென்சிலை வச்சு வட்டமிடணும். குழந்தைகளே, சொல்லிக்கொண்டே வட்டமிட வேண்டும். சரியா, எழுத்துக்களை நீங்கள் சொல்ல 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 தான் அந்த எழுத்துக்கள் உங்கள் மனதில் தெளிவாக பதியும். அடுத்த பயிற்சியாக படிப்போம், இணைப்போம். இங்கே சொற்கள் கொடுத்துருக்காங்க, அதோட படம் நமக்கு ஓரத்தில் கொடுத்துருக்காங்க. எந்த படம் எந்த பேர் அப்படின்றத நம்ம பொருத்த போகிறோம். முதல் பேரை படிங்க பார்க்கலாம், காகம், காகம், அதை காகத்தோடு இணைக்கணும். பா, பாய், அதை பாயோடு இணைக்கணும். ப, லா, பலா, பலாப்பழத்தோடு இணைக்கணும். இறால், இறாலோட இணைக்கணும். நான் எப்படி வாசிக்கிறேனோ குறிலெழுத்த குறுகி சொல்கிறேன், நெடிலெழுத்த நீளமாக சொல்கிறேன், அதே போல் நீங்களும் வாசித்து பழகணும். இந்த எழுத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். காகம், பாய், பலா, இறால், வாசித்து பயிற்சி பெறுங்கள் குழந்தைகளே. அடுத்ததாக எழுதி பழகுவேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எழுதி பழகுவேன். முதல்ல காஞ்ச வரிசை டாட்டில் கொடுத்துருந்தாங்கள்ல, அதே போல் கா, ஞா, சா, ஞா, டா, நா, தா, நா, பா, மா, யா, ரா, லா, வா, ரா, லா, ரா, நா, இந்த எழுத்துக்களை படிக்கிறது கஷ்டமே இல்லை. முதல் வரிசை கா, ஞா, சா, ஞா, அதை நீங்கள் படித்து முடிச்சிருந்தீங்கன்னா இந்த எழுத்துக்களை அதை நீட்டி சொல்லணும். கானா கா, ஞா, ஞா, சா, சா, ஞா, ஞா, டா. ஏன் இதை நீட்டி சொல்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே துணைக்கால் வந்திருக்கு, துணைக்கால் வர்றதுனால இந்த எழுத்தை எப்படி சொல்லணும்? நீட்டி சொல்கிறோம். அப்போது அந்த வரிசையை படித்தாலே இந்த வரிசை உங்களுக்கு எளிதாக இருக்கும். இதை நீங்கள் பென்சில் வச்சு இந்த புள்ளிகளை இணைத்து எழுதி பழகுங்கள். உங்கள் புத்தகத்தில் இதை பயிற்சி செய்யுங்க. அடுத்தது படிப்போம், எழுதுவோம். இந்த கா, ஞா, சா வரிசை சொற்கள், இந்த அந்த எழுத்துக்கள் வரக்கூடிய சொற்கள் உள்ளன. இங்கே இங்கே இருக்கிறது எல்லாமே பாருங்கள் துணைக்கால் வரக்கூடிய எழுத்துக்கள் தான் அதிகமாக இருக்குது. பா, ஈ, பாய், நோட் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற மாதிரியே நீங்களும் சொல்லி அதை எழுதி எழுதி பாருங்கள். பா, ஈ, பாய், கா, ஈ, காய், நா, ஈ, நாய். அடுத்தது பா, இல், பால், கா, இல், கால், வா, இல், வால். அடுத்த வார்த்தை தா, இர், தார், நா, இர், நார், பா, இர், பார். அடுத்தது வா, இல், வால், நா, இல், நால். அடுத்தது பா, ல, இம், பாலம், கா, ல, இம், காலம். அடுத்தது கா, க, இம், காகம், நா, க, இம், நாகம். அடுத்தது நீங்களா படிங்க பார்க்கலாம். மா, இம், ப, ழ, இம், மாம்பழம். பா, க, இர், கா, இ, பாகற்காய். நான் வாசிப்பது போலவே நீங்களும் ஒவ்வொரு எழுத்துக்களாக சொல்லி அதை படித்து காண்பியுங்கள் குழந்தைகளே உங்கள் பெற்றோரிடம். அடுத்ததாக படிப்பேன், வரைவேன். இதே போல் பயிற்சியை நம்ம காஞ்சா வரிசையிலையும் பார்த்தோம். என்ன பண்ணியிருந்தாங்க? படம் கொடுத்துருந்தாங்க, அதுக்கான சொற்களை ஓரத்தில் கொடுத்துருந்தாங்க. முதல்ல என்னென்ன படம்? வால் கொடுத்துருக்காங்க, பலா கொடுத்துருக்காங்க, மான் கொடுத்துருக்காங்க, இறால் கொடுத்துருக்காங்க.
இப்போ இந்த வார்த்தைகளை நீங்கள் படிங்க பார்க்கலாம். முதல் சொல்லை வாசியுங்கள். மா இன் மான். அந்த படத்தை எடுத்து அங்கே வரையணும் முதல் பாக்ஸில். வா இல் வால் படத்தை எடுத்து ரெண்டாவது பாக்ஸில் வரையணும். இ ரா இல் இறால் இறால் படத்தை மூன்றாவது பாக்ஸில் வரையணும். பலா பலா பலாப்பழம் எடுத்து நான்காவது பாக்ஸில் வரையணும். இந்த எக்ஸசைஸ் எல்லாமே எக்ஸாமுக்கு வரும். நன்றாக வரைந்து பாருங்கள் குழந்தைகளே. மான் படம் முதல்ல, வால் படம் ரெண்டாவதா, இறால் படம் மூன்றாவதா, பலா படம் நான்காவதாக வரும். அடுத்ததாக நாம் பார்க்க போவது எக்ஸசைஸு நிரப்புவேன். நிரப்புவேன் என்னென்ன இங்கே படம் கொடுத்துருக்காங்க, ஒரு எழுத்தை மட்டும் விட்டுருக்காங்க. அந்த ஒரு எழுத்து என்னென்னு நீங்கள் ஃபில் பண்ணணும். அதை இந்த படம் பாருங்கள், மான் படம். அப்போ முதல் எழுத்து மா அப்படின்னு வரணும். இந்த படம் பாய் படம். அப்போ முதல் எழுத்து பா அப்படின்னு வரணும், பாய். இது பாப்பா. இறுதி எழுத்தை விட்டுருக்காங்க, பா இப் பா அப்படின்னு வரணும், பாப்பா. அடுத்ததாக தாத்தா. தா இத் தா எழுத்தை விட்டுருக்காங்க, தாத்தா. இப்போ பெயரை எழுதுவேன். நீங்கள் பாருங்கள், இந்த படத்தோட பேர் காலான். கா லா இன் காலான். நா ஈ நாய். பா இப் பா பாப்பா. காகம் காகம். இந்த எழுத்துக்களை நீங்களே எழுதி இந்த கட்டத்தை நிரப்ப வேண்டும். அடுத்தது இணைத்து எழுதுவேன். இந்த படத்தையும் இந்த பேரையும் சேர்த்து எழுதியிருக்காங்க பாருங்கள், மாம்பழம் தா. அதே போல் இந்த படத்தோட பேர் காகம் பார். அடுத்தது இந்த படம் பாப்பா வா. இந்த வார்த்தைகளையும் நீங்கள் எழுத வேண்டும். காகம் உங்களுக்கே ஸ்பெல்லிங் தெரியும், காகம் காகம் பார். இந்த பார் எடுத்து எழுதிடணும். பாப்பாவுக்கும் உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியும், பா. நீண்டு ஒழிச்சுன்னா பக்கத்தில் துணைக்கால் வரணும், பா போட்டு பக்கத்தில் துணைக்கால். பா இப்பு உங்களுக்கு தெரிஞ்ச எழுத்து இப்பு. அடுத்தது பா பாப்பா வா அப்படின்ற எழுத்தை எடுத்து எழுதணும், இணைத்து எழுத வேண்டும். நன்றி குழந்தைகளே, அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.